Hello friends, welcome to Pondicherry Samayal. நாம இன்னைக்கு செய்ய போறது chicken 65. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இந்த ஸ்பூனால 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 5 கிராம்பு, 5 ஏலக்காய், 1 சிறிய பட்டை, 1 ஸ்டார்ப்பு. எல்லாம் பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். இதுதான் அந்த பொடி. இதல ஒரு இதால வந்து 5 ஸ்பூன் இருக்குது. இத எல்லாத்தையும் ஒண்ணா கொட்டிறேன். இது 100 கிராம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு இதால 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் இந்த ஸ்பூனால 3 ஸ்பூன் எடுத்துக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இந்த 1 கப் தயிர் சேர்த்துக்கேன். இப்போ முட்டை சேர்த்துக்கலாம். 1 முட்டை கலருக்காக கேசரி பவுடர், 1 பழம், லெமன் புழிஞ்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம். இது வந்து கடுகு எண்ணெய். இந்த கடுகு எண்ணெய கொஞ்சம் லைட்டா சேர்த்துக்கலாம். ஏன்னா கடுகு எண்ணெய் சேர்த்தா சிக்கன் வந்து சாஃப்டா இருக்கும். இப்ப இது நல்லா கலந்து வச்சுக்கலாம். சிக்கன் சேர்த்து நல்லா பிசைஞ்சு 1.5 மணி நேரம் ஊறணும். ஊறின பிறகு சிக்கனை பொரிச்சு எடுக்கலாம். இப்போ இதை நல்லா நாம பிசைஞ்சு வச்சுக்கலாம். பிசைஞ்சிட்டு உப்பு பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கான்னு. அது நல்லா பிசைஞ்சிடுவோம். இதெல்லாம் நல்லா பிசைஞ்சாதான் சிக்கனில் மசாலா எல்லாம் ஒன்று சேரணும். நம்ம இதில் எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, நல்லா ரொம்ப சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த 65. நீங்களும் இது மாதிரி வீட்டில் செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதில் தயிர் கடுகு எண்ணெய் சேர்த்துருக்கோம். அதனால் ரொம்ப சாஃப்டாக மிருதுவாக இருக்கும். இப்போ இது நல்லா உப்பு பார்த்துக்கலாம். உப்பு எல்லாம் இருக்குது. உப்பு பார்த்துக்கிட்டு எப்போதும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஊறுது. இது நல்லா 1.5 மணி நேரம் ஊறணும். அப்போதான் இந்த மசாலா எல்லாமே சிக்கனில் சேர்ந்து ஊறி இருக்கும். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். 1.5 மணி நேரம் கழிச்சு பொரிச்சு எடுக்கலாம். நம்ம மசாலா சேர்த்து பிசைஞ்சு எடுத்து வச்சுருந்தோம். சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நாம் அதை பொரிச்சு எடுத்துக்கலாம். சட்டி காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் காயட்டும். காஞ்சோன்னே சிக்கன் போட்டு பொரிச்சிடலாம். பாருங்கள் சிக்கன் எவ்வளோ நல்லா பார்க்குறதுக்கு. மசாலா சிக்கன் எல்லாம் சேர்ந்து ஒன்றா இருக்குது பார்த்தீங்களா. இப்போ பொரிச்சு எடுத்தால் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பொரிச்சுக்கலாம். பார்த்து பொறுமையாக போடுங்க, எண்ணெய் கையில் தெரிச்சிடாம. இப்போ வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். நீங்கள் ஹோட்டல் எல்லாம் வாங்க தேவையில்லை. இந்த மாதிரி நாம பிரட்டி போட்டிருக்கோம்.
இது நல்லா செவந்து வந்தோடனே எடுத்துடலாம். ஹோட்டல் சுவையோடு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செய்து பாருங்கள் எல்லோரும், ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிடுச்சு, நாம் எடுத்துடலாம். நல்லா எண்ணெய் எப்படி வடிகட்டி எடுத்துடணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.